தமிழ் திரைப்படத்துல அந்த காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் காமெடி நடிக்கனா மக்கள் மனதுல தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிச்சவர் தான் சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள். ஸ்டார்டிங்ல குட்டி குட்டி கேரக்டர்ல நடித்து வந்த விவேக் அவரோட நகைச்சுவையான நடிப்பு, சிந்தனை மிக்க கருத்துக்களை கொண்ட பேச்சால மக்கள் மனதுல நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாரு. அதுக்கப்புறமா பல படங்கள முன்னணி நடிகர்களோட நடிச்சிருக்காரு. பல படங்கள கதாநாயகனாகவும் முக்கிய கேரக்டர்லயும் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம திரையுலக தாண்டி நிஜ வாழ்க்கையிலயும் பல சமூக சேவைகளையும் செஞ்சிருக்காரு. ஐயா அப்துல் கலாமோட தீவிர ரசிகரான விவேக் அவர்கள் அவரோட வாக்க வேத வாக்கா கொண்டு பல லட்சம் மரக்கன்றுகளை நட்டிருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்படி திரையுலகில இயல்பு வாழ்க்கையில பல சமூக சீர்திருத்த கருத்துக்களை புகுத்தியதோடு அதோட வழியிலயும் நடந்திருக்காரு. இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆன விவேக் அவர்கள் ரீசெண்டா உடல்நலக்குறைவு காரணமா நம்ம எல்லாரையும் விட்டு பிரிந்தாரு. இந்த சிச்சுவேஷன்ல விவேக் அவர்களுக்கு ரெண்டு மகள்கள் ஒரு மகன் இருக்காங்க. பட் விவேக் அவர்களோட மகன் கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி உடல்நலக்குறைவு காரணமாக இறந்தாரு. விவேக் அவர்களுக்கு இப்போ அமிர்தானந்தினி, தேஜஸ்வினி என ரெண்டு மகள்கள் மட்டும்தான் இருக்காங்க. இதுல மூத்த மகளான அமிர்தானந்தினி ஆர்கிடெக்டாகவும் இளைய மகளான தேஜஸ்வினி சிட்டி வங்கியில பணிபுரிந்து வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கையில மூத்த மகளுக்கு திருமண வரன் பார்த்து வந்திருக்காங்க. அதுவும் தான் சமூகம் சார்ந்த தொண்டு செய்து வரும் பிரபல தொழிலதிபரை தனது மகளுக்கு வருங்கால கணவரா தேர்ந்தெடுத்த நிலையில இவரது மறைவு அவரோட குடும்பத்துக்கு பெரும் சோகத்தை கொடுத்தது அப்படின்னு தாங்க சொல்லணும். இதை தாண்டி விவேக் அவர்களோட மகன் இல்லாத காரணத்தால அவரது இளைய மகளான தேஜஸ்வினி தான் அவரது சடங்கு முழுவதையும் செஞ்சிருக்காங்க. படங்கள்ல தனது நகைச்சுவையால எல்லாராலையுமே சிரிக்க வைத்த விவேக் அவர்களோட மறைவு யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கு.